நடிகை ரேவதி நடிப்பில் சன் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் சீரியல் அழகு. இந்த சீரியல் திங்கள் முதல் சனிக்கிழமை வரைக்கும் மாலை 6:30 ஒளிபரப்பாகி வருது. COVID-19 தொற்று லாக்டவுன் நேரத்தில் அழகு சீரியல் மறுபடியும் முதல்ல இருந்து ஒளிபரப்பாயிட்டு வந்துட்டுருக்கு. ரேவதியோட ரசிகர்கள் சீரியலை ஆரம்பத்தில் பார்க்க ஆரம்பித்து இப்போது 6:30 ஸ்லாட் அப்படிங்கிறதும் மக்கள் டிவி முன்னாடி உட்கார்ற நேரமாகி இருக்கு. அழகு சீரியலில் பூர்ணா மிக பெரும் வில்லி, கூடவே இருந்து ஒவ்வொருவருக்கும் சிம்ம சொப்பனமாக திகழ்கிறாள். பூர்ணா கதாபாத்திரத்தில் நடித்து வரும் சங்கீதாவுக்கு சன் குடும்ப விருதுகள் வழங்கும் விழாவில் இளமையான வில்லி அப்படிங்கிற விருதும் கிடைச்சிருந்தது. ரவியத்தானை கல்யாணம் செஞ்சுக்க விரும்பும் பூர்ணா ரொம்பவுமே சாஃப்டான பெண். ரவி தான் உனக்கு அப்படின்னு சொல்லி சொல்லி அவளை வளர்த்த குடும்பமே இப்போ ரவி இல்லைன்னாலும் நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு விட்டுடுன்னு சொன்னால் எந்த பொண்ணுக்கு தான் கோபம் வராது? அது மட்டும் இல்லைங்க, வீட்டுக்கு விருந்தாளியாக வந்த சுதாவை ரவியைத்தான் கல்யாணம் பண்ணிக்க அவளை குடும்பமே மருமகள்னு தூக்கி கொண்டாடுனா அது இன்னும் கடுப்பேற்றுற செயல் தானே? அப்படித்தான் பூர்ணா நல்ல பெண்ணில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுபட்டு கொடூரமான பெண்ணாக மாறிட்டா. சுதாவுக்கு ரவிக்கும் முதலிரவான். அதுக்கு பூர்ணா புருஷன் பூ வாங்கிட்டு வந்து பூர்ணாவை அலங்காரம் செய்ய கூப்பிடுறான். முதல்ல தாலியை உன் கையால் எடுத்துக்கொடு பூர்ணான்னு சொல்லி கோயிலில் மாலை மாற்றி முறையாக கல்யாணம் செஞ்சு வச்சுட்டாங்க அத்தை அழகம்மை. வீட்டு சாவி கொத்துன ஒன்று இன்னும் சீரியல் கதைகளில் பிடிச்சிக்கிட்டு போகிறாங்க. அந்த சாவி கொத்தையும் சுதா இடுப்பில் தொங்க விட்டாச்சு. மாலை மாற்றி கல்யாணம் பண்ணிக்கிட்டு வரும் சுதாவுக்கும் ரவி அத்தானுக்கும் பூர்ணா ஆர்த்தி எடுக்கணும்னு அத்தை சொல்ல, பாவம் பூர்ணா அதையும் செஞ்சுட்டு நிற்கும்போது அத்தை அழகு சொல்கிறாங்க, சுதா நீ உள்ளே போ, பூர்ணா நீ வெளியே போன்னு. பார்க்குறவங்களுக்கே திக்குன்னு ஆகுது. அப்புறம் அழகம்மை என்ன சொல்கிறாங்கன்னா, ஆரத்தியை வெளியில் கொட்டிட்டு வான்னு சொல்கிறதுக்கு இப்படி சொல்கிறாங்களாம். ஏன்பா, நடிகை ரேவதி மாதிரி ஆட்கள் டயலாக் பேசுகிறதுல இப்படியா ட்விஸ்ட் வைப்பீங்க?